எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்ப ரீசெண்டா நான் வந்து வீடியோஸ்லாம் கொஞ்சம் சரியா ஷேர் பண்றது கிடையாது. காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். லாஸ்டா நான் ஒரு ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன், நானும் என் ஹஸ்பண்டும் பேச்சப் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். நடுவுல கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தோம், நான் தனியா இருந்தேன், அவங்க தனியா இருந்தாங்க. ஸோ ஒரு 8 மாசத்துக்கு அப்புறம் எகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்திருக்கோம். ஏதோ புதுசா கல்யாணம் மாதிரியே ஒரு ஃபீலிங், ஒரு மாதிரி ஜாலியா போய்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கான ஸ்பேஸ் அண்ட் எங்களுக்கான ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு ஒன்னு சேர்ந்திருக்கோம். ஸோ ஒரு 10-15 நாள் அப்படியே ஜாலியா அப்படியே இருப்போமே. அது 8 மாசம் நாங்கள் என்னென்ன மிஸ் பண்ணோம், நான் எப்படி மிஸ் பண்ணேன், அவங்க என்ன எப்படி மிஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு அண்ட் புதுசு புதுசாக நாங்கள் இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்ததெல்லாம் ஒரே நாளில் வாழணுன்ற மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு மாதிரியா இருக்கு. அது எப்படி இருக்குன்னு எனக்கு சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ண வரல. அதனால தான் வீடியோஸ்லாம் நான் போடல. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரெகுலராக நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அண்ட் பேக் டு பேக் நான் வந்து ஏதாவது ஷார்ட்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் அதை விட இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்றதால என்னோட மைண்ட் ஃபுல்லா இப்ப இங்க இருக்கு. ஸோ அதுதான் விஷயம். ஸோ அப்படியே ஸ்லோ பை ஸ்லோ நம்மளோட ரெகுலர் ஒர்க் ரொட்டீனுக்கு வருவோம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ என் ஹஸ்பண்ட் கூட பேச்சப் ஆயிட்டு இப்போ ஒரு 10-15 நாளா பயங்கரமா வெளியே வெயில்னு கூட பார்க்காம பயங்கரமா சுத்திட்டு இருக்கோம். அதாவது காலை தரையில ஊன முடியல, அந்த அளவுக்கு கால் கருகிற அளவுக்கு பூமியில இருந்து ஹீட்டு வருது, மேல இருந்து பயங்கர ஹீட்டு. ஆனா நாங்க ரெண்டு பேரும் எங்கேயோ இருக்க மாதிரி குளுகுளுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி பயங்கரமா சுத்திட்டு இருக்கோம். இந்த சம்மருக்கு எப்படி நான் வந்து மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி மேக்கப் பண்ணி ஹஸ்பண்ட் கூட வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டா இந்த 10 நாளா நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டை எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ப்ராடக்ட் என்னென்ன அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பாக்குறதுக்கு கண்டினியூ பண்ணுங்க. சும்மா வீட்டுல இருந்துட்டே இருப்போம், திடீர்னு ஒரு 10 நிமிஷத்துல அங்க போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துல குயிக்கா ரெடி ஆகி போற மாதிரி அப்படிதான் நாங்க இன்ஸ்டன்டா தோன்ற இடமெல்லாம் போயிட்டு இருக்கோம். ஸ்கின் கேர் பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் கன்சீலர் அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்றது கிடையாது. ஸ்கின் கேர் பண்ணி முடிச்சதுமே காம்பாக்ட் 2 இருக்கு எங்கிட்ட. இது ரெண்டும் தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வெளியே வச்சிருக்கேன். ஒன்னு இது இல்லைன்னா இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு ஸ்கின் சன்ஸ்கிரீன் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஃபேஸ் அண்ட் நெக் அப்படியே செட் பண்ணிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபிட்மியோட 330 டாஃபி அப்படின்ற ஒரு ஷேடு என்னோடது, மேபிளினோடது. இது வந்து செம்மையா இருக்கு. அப்படி இல்லைன்னா மேக்கோடது, மேக்ல நான் யூஸ் பண்றது வந்து NC45. இது இல்லைன்னா இது, இது ரெண்டுல அப்போதைக்கு என்ன தோணுதோ எடுத்து போட்டுக்கிறது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போகணும் அப்படின்றப்போ மேபிளினோடது தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் காஸ்ட்லியா பெஸ்டா வேணும் அப்படின்றப்போ மேக்கோட காம்பாக்ட் வந்து ட்ரை பண்ணலாம். இது இல்லாம என்கிட்ட இன்னும் ஒரு 3-4 பிராண்ட்ல இருக்கு, பட் அது எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இது ரெண்டும் தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ற காம்பாக்ட் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவுமே போடுறது இல்லைங்க, இது மட்டும்தான் போடுறேன். அதுவும் கொஞ்ச நேரத்துல போயிருது வெயிலுக்கு, பட் கிளம்பும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்காக போடுறதுதான். ஸோ இது ரெண்டோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் காமிக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு இந்த பியூட்டி ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆஃபர் டேஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், விசிலிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஆட் டு கார்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. ஆஃபர் எப்போ போடுறாங்களோ அப்போ வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50-80% ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, காம்பாக்ட் பவுடர் காமிச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் ப்ராடக்ட் காட்டுறேன். மேக்கப்ல நான் ரொம்ப லைக் பண்ணி ஸ்கிப் பண்ண பெருசா விருப்பப்படாத ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐப்ரோ ஃபில் பண்றது. ஏன்னா எனக்கு ஐப்ரோஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் ஜாஸ்தி இருக்கும், இங்கெல்லாம் நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டேன்னா எனக்கு ஃபேஸ்லே ஒரு ஒரு சேஞ்ச் தெரியும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மிஸ் கிளேரையோட ஐப்ரோ கேக். இது வந்து ஒரு 3-4 இயர்ஸாக அந்த பிராண்ட் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உள்ளே ஒரு குட்டி ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க, ஸ்பூலி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் 4 ஷேட் இருக்கும். இதில் நான் யூஸ் பண்ணுறது 2 ஷேடு தான், ப்ரௌன் கலர் ஒன்று, பிளாக். பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். டக்குன்னு இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து அப்படியே கண்ணுக்கு மேலே ஐஷேடோ மாதிரியே நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வச்சிருக்கேன் நான். ஒன்று வந்து இடையில ஒரு 10 நாள் தொலைஞ்சு போயிருந்தது, அந்த 10 நாளோ 15 நாளோ, அந்த 15 நாள் கேப்பில் இந்த ப்ராடக்ட்டை தேடி தேடி பார்த்தேன், கைக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ கூட என்னால் ஐயோ போச்சு, என்னால் இருக்க முடியல, இந்த ப்ராடக்ட் இல்லாமல் இருக்க முடியல, உடனே ஆர்டர் பண்ணி இன்னொன்று வாங்கிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் ரெண்டே எடுத்து காமிச்சிட்ருக்கேன். அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எனக்கு இது. ஐப்ரோவும் ஃபில் பண்ணிக்கலாம், அப்படியே கையிலே தொட்டு ஐஷேடோ மாதிரி அந்த ப்ரௌன் ஷேடும் நான் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ இது நான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு. இப்போ இந்த சம்மருக்கு எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ கண்ணுக்கு மேலெலாம் நம்ம வந்து
எப்படி சொல்றது, இப்ப ஃபவுண்டேஷன்லாம் போடுறோம், கன்சீலர்லாம் போடுறோம், அதுக்கப்புறம் நம்ம ஐஷேடோலாம் கலர்ஃபுல்லா போடுறோம் அப்படின்றப்போ வெயிலுக்கு அப்படியே உருகி ஊத்தி அங்கங்க அப்பி அப்படியே அந்த கண்ணுக்கு மேலாம் திட்டு திட்டு அந்த லைன்ஸ்ல எல்லாம் ஃபார்ம் ஆகி எனக்கு தெரியுது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஸ்கின் கேர் போட்டு இந்த காம்பாக்ட் வச்சு செட் பண்ணி இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து இப்படி போடும்போது அந்த கண்ணுக்கு மேல அந்த லைன்ல ஃபார்ம் ஆகுது பாருங்க, அந்த ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் இப்போ எனக்கு தெரியறது கிடையாது. ரொம்ப மினிமலா இந்த ப்ராடக்ட்லாம் வச்சு பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு அந்த வெயிலுக்கு உருகி போய் அன்கம்ஃபர்டபுளா இல்லை, பெஸ்டா இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன். இந்த இது வந்து கன்ஃபார்ம் நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நீங்க ஐப்ரோ ஃபில்லிங்க்கு ப்ராடக்ட் எதுவும் யூஸ் பண்ணல, ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்றப்போ கொஞ்சம் பெஸ்டா ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மிஸ்க்ளேயோட ஐப்ரோ கேக் வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் காஜல் ஐலைனர் மஸ்காரா, காஜல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணாத பிராண்டே இல்லைன்னு சொல்லலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில இருந்து ஹை அண்ட் ப்ராடக்ட் வரைக்குமே எல்லா பிராண்டு காஜலுமே நான் ட்ரை பண்ணிட்டேங்க. ஏன்னா எனக்கு காஜல் ஐலைனர், ஒரு காலத்துல காஜல் ஐலைனர் இல்லாத டேஸே எனக்கு என்னோட ஃபேஸ் வந்து இருக்காது. ஒரு ஸ்டோரி போடணும்னா கூட டக்குனு மூஞ்சி கழுவி காஜல் ஐலைனர் போடுவேன். அந்த மாதிரி பயங்கர காஜல் ஐலைனர் லவ்வரா இருந்தேன் ஒரு காலத்துல. பட் இப்போ பெருசா நான் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நான் அவ்வளோ பிராண்ட் ப்ராடக்ட்ஸ்ல காஜல்ல வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்ததுல அப்பல இருந்து இப்ப வரைக்குமே எனக்கு ஒரு பிராண்ட் ப்ராடக்ட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். ஊருக்கு போனா தூக்கி பேக்ல போட்டு போற மாதிரி, வெளியே போனா தூக்கி எடுத்துட்டு போற மாதிரி, டிராவல் பண்றோம் அப்படின்றப்ப பேக்ல இந்த பிராண்ட் காஜல் போதுண்டா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு லைக் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட்னு பாத்தீங்கன்னா லாக்மியோட ஐகானிக் காஜல். இது நமக்கு வந்து 149-200 நமக்கு கிடைக்கும். ஆஃபர்ல பை ஒன் கெட் ஒன் அந்த ட்வின் பேக் மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ இது நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு 400-500 ரேஞ்சில் உள்ள மற்ற பிராண்டு காஜல் கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதுக்கு ஈக்குவலான சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கொடுக்குது. ஸோ அதனால இந்த பிராண்ட் வந்து கன்ஃபார்ம் ட்ரை பண்றேன். இப்போ சம்மருக்கு இது வெளியே எடுத்து போட்டு வச்சுட்டு இதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஐலைனருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேபிளினோட இந்த பேட்டர்ன்ல இருக்கு பாருங்க, இந்த மாதிரி நல்ல குச்சி மாதிரி நீளமா இருக்குல்ல, இந்த ஐலைனர் வந்து பிடிச்சி போடுறதுக்கா இருக்கட்டும் சரி, போட்டதுக்கு அப்புறம் அது லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதா இருக்கட்டும் சரி, ஒரு விங் வரைகிறதா இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இந்த ஐலைனர் தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த 10 நாளால நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்னு சொல்லலாம். மஸ்காராக்கு எங்கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அப்பல இருந்து இப்போ வரைக்குமே லைக் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேபிளினோட மஸ்காரா. பட் இப்ப ரீசென்ட் டேஸ்ல லாக்மியோட இந்த மஸ்காரா பாத்தீங்கன்னா இந்த கோல்டு கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு 800 ரேஞ்சில வருது. பட் இது வந்து நமக்கு யூஸ் பண்றதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அண்ட் லிப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்ப காலையில தூங்கி எழுந்திரிச்சதும் திடீர்னு ஒரு 15 மினிட்ஸ்ல அங்க போலாம் அப்படின்னு ரெடி ஆகிறோம் அப்படின்றப்போ அந்த டைம்ல மோஸ்ட்லி எதுவுமே போடாம ரா ஸ்கின்னோட முகத்தை கழுவிட்டு ஒரு சன்கிளாஸ் எடுத்து போட்டு தலையில துப்பட்டா கவர் பண்ணிட்டு அப்படியே போறது எனக்கு பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து சலிக்காம அப்படியே கூட்டிட்டு போவாங்க. ஸோ அப்படி போறப்ப மோஸ்ட்லி மேக்கப்பே இல்லாம நான் நிறைய நாள் போயிருக்கேன். ஸோ அப்போ ஸ்கிப் பண்ணாம ஒரே ஒரு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுவேன், என்னன்னு பாத்தீங்கன்னா லிப் பாம் போட்டு போவேன். எனக்கு லிப்ஸ் வர வரன்னு ட்ரையா இருந்தா பிடிக்காது, மேக்கப்பே இல்லைனா கூட ஸ்கின் கேரோட போவேன், லிப்ஸ்க்கு வந்து லிப் பாம் போட்டுப்பேன். இப்போ ரீசெண்டா நான் அதிகமா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நிவ்யா பிராண்டோட இந்த செர்ரி ஷைன் அப்படின்ற ஒரு இந்த லிப் பாம் நான் அதிகமா யூஸ் பண்றேன். அது இல்லாம இப்ப காம்சன்ல ப்ராடக்ட் காம்பாக்ட் மஸ்காரா காஜல் ஐலைனர் இந்த ப்ராடக்ட் வச்சு மேக்கப் பண்றேன் அப்படின்றப்போ லிப்ஸ்டிக் வந்து லிப்ஸ்க்கு வந்து ஃபில் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டா வெளியே எடுத்து வச்சிருக்க 3 லிப்ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா மேக்கோட ரூபி ஊ, இது ரெட் ஷேடு. இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, நகைக்கடைக்கு இப்போ ரீசெண்டா போனோம், நகைக்கடைக்கு போனோம், அப்புறம் கோயிலுக்கு போனோம், அப்புறம் ஒரு நாள் ஒரு 3 கொஞ்சம் இந்த ரெட் ஷேட் நான் யூஸ் பண்ணேன், இது நல்லா இருந்தது. அது இல்லாம கொஞ்சம் நியூட் ஷேடு வந்து எனக்கு பிடிக்குது, கம்ஃபர்டபுளா இருக்கு. கலர் பாரோட இந்த ஒரு இது ஹாட்டி லாட்டி அப்படின்ற ஒரு ஷேடு, இது நான் அடிக்கடி காமிச்சிருந்திருப்பேன். ரொம்ப மைல்டா நியூடா நமக்கு வந்து நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும் இது. அண்ட் ஃபேசஸ் கனடாவோட 11, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்டாலும் போகாது, ஜூஸ் குடிச்சாலும் போகாது, வெயிலுக்கு அடிக்கடி தண்ணி தண்ணியா குடிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது தண்ணி ஆகாரமா உள்ள குடிச்சிட்டு இருக்கோம், இளநீர் சர்பத்தா இருக்கட்டும், வாட்டர் மெலன் ஜூஸ், கீர்னி பழ ஜூஸ், ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் வெளியே அதிகமா குடிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது லிப்ஸ்டிக் களையாம இருக்கணும், ஒன்னு அரைவரையா இருக்கக்கூடாது, போடாம போயிடணும், லிப் பாமோட போயிடணும், இல்ல நம்ம போட்டு போறது நம்ம சாப்பிட்டாலும் களையாத அளவுக்கு ஒரு போட்டு போன மாதிரியே வரணும் அப்படின்றப்போ இந்த ஃபேசஸ் கனடா இந்த பிராண்ட் லிப்ஸ்டிக் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ இந்த 4 ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ்க்கு நான் இப்ப வெளியே எடுத்து வச்சிருக்கேன், இப்போ இந்த சம்மருக்கு யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ இன்னைக்கு காமிச்ச இந்த ப்ராடக்ட் எல்லாமே லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன்.
உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, நீட் இருக்கு, வாங்கி ட்ரை பண்ண நினைச்சிங்க அப்படின்னா லிங்க்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் நான் கொஞ்சம் எனக்கு புதுசா ரொட்டீன் சேஞ்ச் ஆயிடுச்சா, திடீர்னு என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, நாங்கள் பேச்சப் ஆயிட்டோம், இன்னும் நான் அதுல இருந்தே வெளியே வரல, எப்படி சொல்றது, வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சு லைஃப், அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு நீ வா பழையபடி வா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கான மைண்ட் செட்டா இருக்கட்டும், அரேஞ்ச்மெண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு ஹாப்பினஸ்ஸா இருக்கட்டும், ஒரு மாதிரி மைண்ட் வந்து சொல்ல தெரியல. ஸோ இன்னும் நான் ப்ரிப்பேர் ஆகலை, ப்ரிப்பேர் ஆகிட்டு நம்ம பழையபடி வந்து வீடியோஸ்லாம் போடலாம், நான் வேற மாதிரி பிளான் பண்ணா கடவுள் எனக்கு வேற மாதிரி பிளான் பண்ணிட்டாரு. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கேன் ஃப்ளோவில், பட் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஸோ என்னோட ஹாப்பினஸ் என்னோட ஃபேஸ் பார்த்தே நீங்கள் கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி நான் ஹாப்பியாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னாலுமே நீங்கள் டல்லாக இருக்கீங்க டல்லாக இருக்கீங்க, உங்ககிட்ட ரியல் ஹாப்பினஸ் தெரியல அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க. பட் இப்போ நான் என் ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாப்பியா இருக்கனா இல்லை நடிக்கிறனா அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க, பார்ப்போம். கமெண்ட்ஸ்லாம் நான் ரிப்ளை பண்றேன். இதுக்கப்புறம் சூப்பர் சூப்பரான வீடியோஸ்லாம் போடுறேன், நிறைய விளாக்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நிறைய என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நிறைய வீடியோஸ்லாம் நான் வந்து அடுத்தடுத்து போறேன். ஷார்ட்ஸ்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து ஷேர் பண்றேன். பட் எனக்கு டைம் அண்ட் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டு பை.